ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டிஆர் ட்ரெஸ்லேருந்து உடல்நல குறைபாடு உள்ளவங்க மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு ஸ்பெஷலான சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வந்து உடல்நலம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவங்க, அதாவது வருமானத்துக்கு எந்த வழியுமே இல்லாத நபர்களாக பார்த்து அவங்களோட தேவைகளை வந்து இந்த மாதிரி வீடியோவாக பதிவு பண்ணுறோம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இதில் வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸை நேரடியாக உங்களுக்கு பதிவு பண்ணுறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன உதவி கூட அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இப்போ இந்த தீபாவளியை முன்னிட்டு அவங்களுக்கு வந்து புது ட்ரெஸ் மற்றும் வந்து உணவுக்கு தேவையான பல ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ யாராவது உதவ விரும்புகிறவங்க இந்த நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பேர் என்னன்னா? கஜேந்திரன். உங்களுக்கு என்ன வயசாகுது? 56. 56 வயசு. இப்போ நீங்கள் உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா? குழந்தை இருக்கா? இல்லை, கல்யாணம் ஆகல. இப்போ உங்களை யார் பார்த்துக்கிறாங்க? அக்கா பார்த்துக்கிறாங்க. சரி, வேறு யாரும் இல்லைங்களா உங்களுக்கு? சரி, இப்போ உங்களுக்கு செலவுக்கெலாம் என்னென்ன பண்ணுறீங்க? இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன என்ன செலவு இருக்குது உங்களுக்கு, என்ன உடம்புக்கு? ஆக்சுவலாக நான் காலையில் என்ன சார் டீ சாப்பிடுவேன், மதியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, அதான். இல்லை, இப்போ உங்களுக்கு கால் ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்குறேன். பாஞ்சிலேருந்து இங்கே ஜுரம் ஆச்சு, அதுக்குள்ள ஆயிடுச்சு. போலியோ அட்டாக் மாதிரி? பாஞ்சில ஜுரம் ஆச்சு, அதுக்குள்ள ஆயிடுச்சு. எத்தனை வயசுலேருந்து? அது சின்ன வயசில். இல்லை, அதுதான் ஒரு 2 வயசா 3 வயசா அந்த மாதிரி? எத்தனை வயசுலேருந்து? தெரியல, வயசு தெரியல, வீட்டில் தான் தெரியும். அது உங்களுக்கு தெரியல, ஆனால் நினைவு தெரிஞ்சதுலேருந்து இப்படி தான் இருக்கீங்க. நீங்கள் இது வரைக்கும் வேலைக்கு ஏதாவது போயிருக்கீங்களா? இப்போ ஸ்டார்டிங்லேருந்து உங்கள் அக்கா தான் பார்த்துக்கிறாங்களா உங்களை? அம்மா இருந்தாங்க. அம்மா எப்போ இருந்தாங்க? அவங்க தெரியல, 5 வருஷம். 15 வருஷம் அது அம்மா இருந்து, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அக்கா தான் பார்த்துக்கிறாங்களா? சரி, இப்போ ஒரு நாளைக்கு இப்போ உங்களுக்கு காலையில் என்ன சாப்பிடுவீங்க நீங்கள்? காலையில் சாப்பிடுவீங்க, டிஃபன் சாப்பிடுவீங்க, இட்லி அந்த மாதிரி சாப்பிடுவீங்க. இப்போ காலையில் ஒரு 20 ரூபாய் ஆகுமா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு? 20 ரூபாய் ஆகும். அதுக்கப்புறம் மதியம் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு. இங்கே எங்கே போய் சாப்பிடுங்க? எங்கே? கடையில் ஹோட்டலில் சாப்பிடுவேன், கடையில் இப்போ சாப்பிடுவேன். இங்கே இங்கேருந்து உங்களால் போக முடியுமா? வண்டியில் போவீங்களா? இப்போ இந்த வண்டி ஓட்டிகிட்டு போவீங்களா? போட்டுதான் சாப்பிடுவேன். சரி, நைட்டு டிஃபன் சாப்பிடுவீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும்? ஒரு நாளைக்கு என்ன இன்றைக்கி ஒரு 200 ரூபாய் சொல்லுவோம். புரியல, 200 ரூபாய் சொல்லுவோம். டிவிலாம் சேர்த்து சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு 200 ரூபாய், ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 6000 ரூபாய் செலவாகுதுன்றீங்க. ஸோ அது எல்லாமே இப்போ இது வரைக்கும் எப்படி இது பண்ணீங்க, அந்த செலவுலாம் எப்படி பார்த்துக்கிட்டீங்க? அது நான் பார்த்துக்கிட்டேன். அக்கா பார்த்து கொடுக்கலாம், இல்லைனா யாருனா கொடுப்பாங்க. சரிங்கண்ணா, இப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ யாருக்கிட்ட உதவின்னு கேட்குறதுனா, இப்போ நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்க? வேலை கொடுத்தாலும் செய்வேன், ஏன்னா கடை கடை வச்சு செய்வார். கடை மாதிரி வச்சு கொடுத்தா? சரிங்க, இப்போ அதுவும் நம்ம கேட்டு பார்ப்போம், யாருக்கிட்ட உதவி கேட்டு பார்ப்போம் கடை வைக்கிறதுக்கு. அப்படி சப்போஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு செலவுக்கு தேவை அப்படின்னாக்கா, உங்களோட தேவை வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ளே தேவைப்படுது. நீங்கள் அதாவது நீங்கள் உங்களோட வாழ்க்கை நடத்துறது ஒரு நாளைக்கு காலிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு 100 ரூபாயிலேருந்து ஒரு 200 ரூபாய் வரைக்கும் தேவைப்படுது.